Hi buddies, hope you're doing fine. In this video, la source of values அப்படிங்கற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். So if you are ready, let's get started. First நம்ம வந்து values வந்து யார் மூலலாம் வந்து பெறறோம் and என்னென்ன sources வந்து இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். So mostly values அப்படிங்கிறது வந்து நம்ம family environment மூலமா தான் வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து obtain பண்ணிக்கிறோம். அது போக நம்மளுடைய பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் தென் ஸ்கூல்ஸ் மூலமா தென் குட் books மூலமா and teachers good educationist கூடலாம் வந்து relation வைக்கும்போது தான் வந்து values அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து அவங்க மூலமா நம்ம வந்து acquire பண்ணிக்கிறோம் so இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படினா source of valuesல வந்து ஒரு 4 types வந்து இருக்குது and in the 4 types மே main source of values அப்படிங்கற மாதிரி வந்து சொல்றாங்க so அது என்னலாம் அப்படினா social customs laws of the land religious rituals and the final one is religion So, இப்போ இந்த நாலு சோர்சஸையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயில் மேனரில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் கஸ்டம்ஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொசைட்டி எப்போ வந்து உருவாச்சோ அப்போவுமே வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கஸ்டம்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஆன்செஸ்டர் வந்து இதுதான் சோஷியல் கஸ்டம்ஸ்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நம்ம வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்மளுடைய சோஷியல் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளைண்டாக எது கரெக்டு எது தப்பு அப்படின்ட்டே வந்து தெரியாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இருக்கோம் அண்ட் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சோஷியல் கஸ்டத்துக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டியில் வந்து பார்க்கும்போது சோஷியல் கஸ்டத்தை தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு ரிச்சுவல் நடக்கிற அந்த ஒரு இதில் வந்து நம்ம சொசைட்டியில் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நினச்சாலும் அண்ட் சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாலும் இது வந்து நம்மளுடைய கஸ்டம்ஸ் வந்து கிடையாது நம்மளுடைய கஸ்டம்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் தான் ஸோ நம்ம இது தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ சோஷியல் கஸ்டத்துக்கு தான் வந்து நம்ம ஒரு வேல்யூடைய ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து டிட்டர்மைன் பண்ணி அதுதான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செகண்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் த லேண்ட் லாஸ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆக்ட் அண்ட் லா எல்லாத்தையுமே வந்து எனாக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சோஷியல் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாரீ வேர் பண்ணுறது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் நம்ம வந்து வி ஹாவ் டு ஃபாலோ திஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சோஷியல் கஸ்டம் மூலமாக வந்து தெரிஞ்சுப்போம் அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து லாவாக வந்து மாற்ற முடியாது எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா அண்ட் விமன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாரீ தான் வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலாம் கொண்டு வர முடியாது ஸோ அது வந்து ஒரு சோஷியல் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இதுவே லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொசைட்டியில் சோஷியல் கஸ்டம்ஸாக ஃபாலோ பண்ண முடியாத அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து லாவாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க தட் மீன்ஸ் லா அண்ட் ஆக்டாக வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டார் ஸோ அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து சட்டத்தில் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு லாவாக வந்து நம்ம எனக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓகேவாக வந்து இருக்கும் யாருமே வந்து ப்ராப்பராக சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சட்டம் அப்படின்ட்டு வந்து இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு சட்டத்துக்கு வந்து அவங்க ஒபே பண்ணுவாங்க அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டஃப்மே வந்து என்னென்னா ஒரு வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயம் சோஷியல் கஸ்டம்ஸாக நம்மளால் அடாப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாக வந்து இருக்குதோ ஸோ அதுதான் லா அண்ட் ஆக்டாக வந்து எனக்ட் ஆகுது அப்படின்னாங்க ஸோ இதான் வந்து என்ன லாஸ் ஆஃப் த லேண்ட் பற்றி உள்ளது அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அவங்களுடைய அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய கஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் அண்ட் இந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாவை விட இது வந்து லெஸ் ஃபார்மலாக தான் வந்து இருக்குதுன்றாங்க ஏன்னா லா அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து மர்டர் வந்து கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அண்ட் அவங்கள வந்து ப்ரிசனில் வந்து போட்டே ஆகணும் அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து இருந்தால் மட்டும்தான் கிரிமினல்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பயம் எல்லாமே வந்து
லா எனக்ட் பண்ணுறது மூலமாக வந்துருக்கோம், லா ஆஃப் த லேண்டில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சாத்தியமாக வந்திருக்கும். அண்டு கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சொசைட்டியில் தப்பு பண்ணாத அப்படின்ட்டு வந்து சொன்னாலும் அதுலேயுமே தப்பு பண்ணுறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சோஷியல் கஸ்டம்ஸை வச்சு எல்லாரையுமே வந்து நல்லவங்களாக வந்து திருத்த முடியாது. அதுபோக ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ நம்ம வந்து சின்ஸ் வந்து கமிட் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் வந்து எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லேயுமே வந்து சொல்லி வச்சுருந்தாலும் தப்பு பண்ணுற ஹியூமன் மைண்ட் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்குது. என்ன தான் வந்து கடவுளுக்கு வந்து பயந்து எல்லா பயபக்தியாக வந்து இருந்தாலும் லா அளவுக்கு வந்து யாருமே வந்து ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸில் வந்து அந்த அளவுக்கு பயபக்தியாக வந்து இல்லை. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபார்ம் லெஸ் ஃபார்மலாக தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ரிலிஜியன். நம்ம சொசைட்டியில் ரிலிஜியன் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூஸோஸாக தான் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நார்ம்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரிப்சர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சொசைட்டியில் நார்ம்ஸாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள், தட் மீன்ஸ் அந்த வேல்யூஸாக வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ரிலிஜியன் மூலமாக தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் ரிலிஜியனுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் பிலீவ்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எது ரைட் எது ராங் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நல்லது பண்ணால் கடவுள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, இது தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸை பேஸ் பண்ணி வந்து ஸ்கிரிப்சர்ஸ்லேயுமே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலிஜியஸ் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் வேல்யூஸாக தான் வந்து நம்ம சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டிலே. இப்போ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.